நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களில் கடைசி நிலை கிரகமான சனிக்கு வந்துட்டோம். இந்த தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தில் பத்தாம் பார்வை, சனியின் பத்தாம் பார்வை தன்னுடைய கும்ப வீட்டை பார்க்கும் நிலையில், சென்ற வீடியோவில் மகரத்தை சனி பத்தாம் பார்வையாக, அதாவது மேஷத்திலிருந்து நீச்சமாகி தன்னுடைய பத்தாம் பார்வையால் மகரத்தை பார்க்கும் சனி என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம். கும்பத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையா ரிஷப வீட்டிலிருந்து சனி பார்க்கின்ற நிலைமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை பார்க்கலாம். தற்போது ரிஷபத்தில் இருக்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் கும்பத்தை பார்க்கின்ற அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு? பொதுவாக சனி வந்து பாவகிரகம். ஒரு பாவகிரகம் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பது நல்லது. ஒரு திரிகோணம், ஒரு சுபர் தன்னுடைய வீட்டிற்கு திரிகோணத்தில் இருக்க வேண்டும். ஒரு பாவர் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும். ஆக பாவகிரகங்களான சனி செவ்வாய் சூரியன், தேவரையோடு அதாவது தேவரை சந்திரன், ஒளி இழந்த சந்திரன், பாவியருடன் கூடிய புதன், இவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பதும், குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் தனித்த புதன் தன்னுடைய வீட்டிற்கு கோணத்தில் இருப்பதும் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பேசிக்கான ஒரு விதி. கும்ப வீட்டிற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி பார்ப்பது கெடுதல்கள் இல்லாத ஒரு பார்வைன்னு தான் சொல்லணும். ஒரு சனியின் குணங்கள் இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த பார்வை ஓரளவுக்கு கெடுதல்களை செய்யாது. அதற்காக நல்லது கொட்டி கொடுப்பார் என்று சொல்லிவிட மாட்டேன். சனி கெடுக்காமல் இருந்தாலே போரும், நல்லவைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனி ஒன்றும் பெரிய அதில் கொடுத்து விட வேண்டாம், ஆனால் கெடுக்காமல் இருந்தாலே போரும். ஆக முதல்ல மேஷ லக்னத்திற்கு ஆரம்பிக்கலாம். மேஷத்திற்கு அங்கே அவர் 11 அதிபதியாகி தன்னுடைய 2 வீட்டிலிருந்து பார்ப்பார். அதாவது 2 வீட்டில் சனி இருக்கக்கூடாது, ஆனால் அங்கே சனி சுபத்துவமாக இருக்கிறார். லக்னத்திற்கு 12 மறைந்து, பாவகிரகம் 12 மறையிறது நல்லது, நட்பு வீட்டில் மறையிறது நல்லது, பாவத்துவமாகி 12 மறையக்கூடாது. இங்கே 12 அவர் மறைகிறார். 12 மறைந்து தன்னுடைய 9 வீட்டை பார்ப்பார். 12 மறைந்து பார்க்கிறதுனால இந்த பாவகத்துக்கு அந்த ஆதிபத்திய விசேஷம் கிடைக்கும், காரக நன்மைகள் இதாகும். அப்ப இந்த அமைப்பின்படி 9 இடத்தை அவர் பார்த்து கெடுக்கிறார் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்திற்கு அவர் அதிபதியாகி 12 மறைந்து பாக்கிய வீட்டை பார்க்கிறார். ஆக என்னதான் 9 இடத்திற்குன்னு வந்துட்டாலே அந்த பாவகம் கெடும். ஆகவே துலாம் ராசிக்கு 8 சனி அமர்ந்து 5 வீட்டை பார்ப்பார். 5 வீட்டை கெடுப்பார். 8 சனி இருக்கிறது மிகப்பெரிய நல்லது, ஆயுளுக்கும் நல்லது, மற்ற விஷயங்களுக்கும் நல்லது. ஜாதகரை வந்து கொஞ்சம் தூர இடங்களில் பிழைக்க வைப்பார், நிரந்தரமாக பிழைக்க வைக்க மாட்டார். தன்னுடைய திசையில் வெளியிடங்களுக்கு அமைக்க வச்சு, ஆனால் நிரந்தரமாக அங்கே இல்லாமல் மறுபடியும் மதர்லாண்டுக்கு திரும்பி வர வைக்க வைப்பார். 8 12 இடங்கள் அமைப்பு சொல்லியிருக்கிறேன் இல்லையா.